रामेश्वरम विसैपडगु मीनवर्गल कालवरैयच्च वेलैनिरुत्त पोराट्टत्तै तुवंगिनर् இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட 18 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகள் நாட்டுப் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நள்ளிரவு முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கினர் மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நாங்கூரமிடப்பட்டு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டன 5000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் முற்றிலும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது மேலும் நாளொன்றுக்கு சுமார் 4 முதல் 5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் என மீனவ அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன